நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நீச செவ்வாய் எப்பொழுது முழு சுவராகிறார்? நீச்சம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ஒரு பொது வெளியில நீச்சத்தையும் உச்சத்தையும் பற்றி ஒரு மிகப்பெரிய புரிதல்களை ஏற்படுத்தி வருகிறேன் அப்படிங்கறதான் உண்மை. மூல நூல்களோட இப்படிலாம் சொல்லப்படலை. 10 வருடங்களுக்கு முன்பு, அதாவது பொதுவெளியில் நம்முடைய கட்டுரைகள் ஆரம்பிக்கிற வரைக்குமே நீச்சபங்க ராஜயோகம் ஏதோ ஒரு விஷயத்தில், ஆமா நீச்சபங்க ராஜயோகம் கட்டுரை என்னுடைய அமைவு இதில் வந்து என்னுடைய பிளாக்ல லட்சக்கணக்கான முறைகள் படிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு தமிழ் கட்டுரை ஆயிரக்கணக்கான முறைகள் படிக்கப்படுகிறதே மிகப்பெரிய அமைப்பு. என்னுடைய நீச்சபங்க ராஜயோக கட்டுரை 22 லட்சத்திற்கும் மேல், 22 லட்சத்துக்கு மேல படிக்கப்பட்ட கட்டுரை. நீச்சபங்க ராஜயோகம் சில உண்மைகள் என்கின்ற என்னுடைய கட்டுரை. அதனை அடுத்து தெய்வ அருள் எப்போது கிடைக்கும் சில கட்டுரைகள். என்னுடைய ஆதித்ய குருஜி பிளாக் ஸ்பாட்ல போய் பாத்தீங்கன்னா 11 வருடங்களுக்கு முன்பு நான் எழுதிய நீச்சபங்க ராஜயோக கட்டுரை 22 லட்சத்திற்கு மேல, இன்னைக்கும் அதுக்கு 500 பேர் 300 பேர்னு தினசரி அந்த கட்டுரையை வாசிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. நீச்சம் காலம் காலமாக இங்கே வேத ஜோதிடத்தில், அதாவது பாரம்பரிய ஜோதிடத்தில் சில விஷயங்களை நம்மளை வந்து நமக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்றது தான் உண்மை. சில நிலைகளில் அப்படியே நீச்சம் நீச்சன் எப்போது முழு சுவர், அதற்கு என்ன அர்த்தம்னா நீச்சன் எப்போது நல்ல பலன் தருவார், இதுதான் மறை நேரடியான அர்த்தம். நீச்சன் எப்போது நன்மை தருவார், இதான் நேரடி அர்த்தம். சாய்ந்தால் சாய்கின்ற செம்மறி ஆடுகளைப் போல நூல்கள் எழுதினவங்களும் சரி, விளக்க நூல்களில் வந்து உச்சம் நீச்சம் சில கணிதங்களை சொல்லிட்டு போயிட்டாங்க. விரிவுரையாலும் சொல்லலை, கணக்கு இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் நம்ம படித்த போது கோனார் நோட்ஸ்னு ஒன்று, கோனார் உரைன்னு ஒன்று வரும். நமக்கு புரியாதத பாட புத்தகங்களில் நமக்கு புரியாததை நம்ம கோனார் உரை வாங்கி, அது அந்த காலத்தில் நான் படிக்கும்போது கோனார் உரை இருந்தது. இப்போ என்ன உரை இருக்குன்னு தெரியல. பாட புத்தகங்களில் சில விதிகள் சொல்லப்பட்டிருக்கும், அந்த விதிகள் நமக்கு புரியாது. சில நேரங்களில் வாத்தியார் நடத்துறதும் புரியாது அல்லது போர்டை கவனிக்க முடியாது அப்படிங்கிற போது நம்மளே என்ன பண்ணுவோம், ஒரு கோனார் உரை போன்ற விளக்க இதுகளை கைடுகளை வாங்கி படிப்போம் இல்லையா. அந்த மாதிரி அமைப்புகள் ஜோதிடத்தில் இல்லை. விதிகளை மட்டுமே மனப்படம் பண்ணி உச்சமானா நல்லது செய்யும் நீச்சமானா கெட்டது செய்யும் இப்படின்ற அமைப்பில் ஒரு 10 வருடங்களுக்கு பின்பு இப்பொழுது நான் எழுத ஆரம்பித்ததற்கு பிறகு திக்பலம் திருக்பலம் இவைகளை எப்படி வைப்பது, உச்சம் நீச்சம் நல்லவரனை தருவான் அப்படின்ட்டு ஆதாரபூர்வமாக சில அடுக்கடுக்கான கட்டுரைகள் இப்பொழுது ஜோதிட வாசிப்பாளர்களிடையே மிகப்பெரிய உள் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. செவ்வாய் எப்போது முழு சுபராகிறான்? சரி, இங்க பார்த்துட்டீங்கன்னா இங்கே சுபத்தன்மையோடு செவ்வாய் எங்கெல்லாம் இருக்கிறாரோ, புனர்பூசம் 4வது பாவத்தில் இருந்தால் வர்க்கோத்தமமாக இருப்பார். அப்ப அந்த வர்க்க உத்தமம் என்பது இங்கே பூசம் நட்சத்திரத்தில் இருந்தால் அவர் குறைந்தபட்ச சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய சிம்மத்தில் இருப்பார். முழு சுபராகிறார் அப்படிங்கிறதா நீங்க கேட்ட கேள்வி. பூசம் 3வது பாதத்தில் இருந்தால் சுக்கரனுடைய வீட்டில் இருப்பார், சரியா? ஆயுள்யம் 1வது பாதத்தில் இருந்தால் அவர் குருவின் 100 மார்க், ஆயுள்யம் 4வது பாதத்தில் இருந்தால் அவர் 80 மார்க். ஃபர்ஸ்ட் எடுத்தவன தலைகீழா வந்தவன். செவ்வாய் இங்கே நீச்சம் அடைந்து விட்டார். அவர் எந்த அம்சத்தில் இங்கே இருக்கிறார் என்பதற்குத்தான் சார அமைப்புகளை நம்ம கொண்டு வரோம். நட்சத்திர அமைப்புகளை நாம் கொண்டு வருவது இங்கே அவர் சுப வீடுகளில் இருக்கிறாரா, இது புனர்பூசம் 4வது பாதம். இங்கே சந்திரனின் நிலையை வைத்து இவர் நல்ல அமைப்புல இருக்கிறாரா, குருவின் நட்சத்திரத்தில் இருக்கிறாரா நான் சொல்ல மாட்டேன். நட்சத்திர அடிப்படையில சுபத்துவம் இல்லை, இதையும் ஒரு பெரிய சப்ஜெக்டா கிளாஸ் நடத்துவோம். நட்சத்திரங்களுக்குள்ள நட்சத்திரங்களின் சாரத்துல சுபத்துவமே கிடையாது, கிரகங்கள் அமைப்புல தான் சுபத்துவம்.
குருவின் நட்சத்திரத்தில் அவர் இருந்தால் இருந்து விட்டார் அப்படின்னாலே அங்கே அவர் வந்து நல்ல பலன்களை செஞ்சிட போறதில்லை. இங்கே சந்திரனுடைய ஒளிக்கேற்ப அவர் இருக்கும் பொழுது இது ஒரு நல்ல அமைப்பு. இங்கே பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் நல்லது. அதனை அடுத்து சிம்மம் அவருக்கு ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. இந்த சிம்மத்துல மூன்று கிரகங்கள் என்பதை சொல்லியிருக்கிறேன். ஸ்தானபலம் இழந்து விட்டார் நல்லது. எந்த கிரகமா இருக்கட்டும், இந்த கை போயிடுச்சு, இந்த கை இருக்கு, இந்த ஒரு கை போயிடுச்சுன்னா கூட இந்த கையை வச்சு எதையோ ஒண்ணு செய்ய முடியும். சுபத்துவம் கை செயற்கையா வச்சு மாட்டிக்கிட்டோம், ரெண்டு கையும் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸ்தானபலம், பாவர்கள் ஸ்தானபலத்தை இழப்பது நல்லது. ஏனென்றால் அவர்களுடைய துர்க்குணங்கள், கெட்ட காரகத்துவங்கள், தேவையில்லாதவைகள் உங்களுக்கு இருக்கும். சோ ஸ்தானபலத்தை அவர்கள் இழந்தால் நல்லது. ஆனால் காரகத்துவங்களை அவர்கள் இழக்கின்ற அதே நேரத்தில் ஆதிபத்தியத்தையும் தர மறுப்பார்களே. கருணாநிதி இல்லையா, நல்ல மனம் நல்ல உடல் இல்லையே அது இருக்கக்கூடாது இல்லையா. அது அப்புறம் நம்ம உடம்பே இல்லை, உசுரே இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு? குணங்கள்ன்றது உடம்பும் உயிரும் இருந்தால்தானே குணங்கள் வருகின்றன. அப்போ உடலும் உயிரும் இங்கே இருக்க வேண்டும் எனில் அவர் சுகத்துவமாக வேண்டும். இவ்வளவுதான், நான் உடம்போட இருக்கணும், உயிரோடு இருக்கணும், என் குணமும் நல்லா இருக்கணும். நேரடியாக பாவர்கள் ஸ்தான பலத்தை இழந்து விட்டு அதற்கு பிறகு திக்பலத்தை அடைந்து அதற்கு பிறகு சுகத்துவத்தை அடைகிறவன் கொடுத்து வச்சவன். ஸ்தானபலமும் ஒருங்கே கிடைத்து விட்டது, சுகத்துவமும் ஒருங்கே கிடைத்து விட்டது. ஒருவேளை ஸ்தானபலமும் இழந்து விட்டார், திக்பலமும் இழந்து விட்டார் மேஷ லக்னத்தை போல. இதனை அடுத்து இந்த மேஷ லக்னக்காரருக்கு இங்கே இருக்கிறாரா, இங்கே இருக்கிறாரா, இங்கே இருக்கிறாரா, இங்கே இருக்கிறாரா, இங்கே இருக்கிறாரா, இவ்வளவுதான். சரி, இங்கே வந்து விட்டார், தப்பு. செவ்வாய் குறைந்து கொண்டே வருகிறார், தன்னுடைய பலத்தை இழந்து கொண்டே வருகிறார். இங்கே வரும்போது என்ன, ஆயுள் நட்சத்திரம் இரண்டாம் மாதம் மூணாம் பாவம். இந்த ஆயுள் இரண்டாம் மாதம் மூன்றாம் பாவத்தில் சனியின் இந்த வீடில், பாப வீடில் அவர் இருக்கிறார், தப்பு. தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறார், தப்பு. ஆட்சி என்பதே இங்கே இல்லை. இந்த இடத்துக்கு போக மாட்டார், கடகத்தில் இருந்து இந்த இடத்துக்கு போக மாட்டார், கடகத்தில் இருந்தான் இந்த இடத்தில் இருக்கிறார். இங்கே காலம் காலமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம்,